எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருமணம் எப்பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை அப்படிங்கிறது வந்து நமக்கு திருமணம் எப்பொழுது அப்படிங்கிறது தான். சரிங்களா, இந்த வயது இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கும் பெற்றோர்களுக்கும் இதே கவலை தான், எப்போ வந்து என் குழந்தைக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பெற்றோருடைய கவலை. சரியா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து எப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதாவது ஒரு விஷயத்த நான் முக்கியமாக சொல்லிக்கணும், அதாவது ஒருத்தருக்கு திருமண வயது அப்படிங்கிறத வந்து எப்போ வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கிரகத்திற்கு முக்கிய பங்கு அப்படிங்கிறது உண்டு. எப்படி சார் கிரகத்துக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குரு எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து சரியாக 12 வருஷம் கழித்து தான் மறுபடியும் அதே வீட்டுக்கு குரு வருவார். அதாவது 1 வருடம் எடுத்துக்கொள்ளும். குரு அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்துலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து 1 வருஷம் எடுத்துக்கும். ஸோ 12 வயதை கடந்த பிறகு தான் அந்த கிரகம் அப்படிங்கிறது வந்து பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கிரகத்தினுடைய மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து அப்போ தான் கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா 12 வயதிற்கு மேல்பட்டு தான் வந்து ஜாதகமே பார்க்கணும், அப்போ தான் வந்து அந்த கிரக பலனை அந்த குழந்தைங்க வந்து அனுபவிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு குழந்தைக்கு 12 வயதை வந்து கடந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து திருமணத்திற்கு வந்து தயார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வந்து உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழும். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திர ஸ்தானம், உங்களுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த 2 பாவங்களுக்கு உண்டான தசாபுத்திகள் காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிறது வந்து பலமாகத்தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ லக்னாதிபதி வந்து பலம் பெற்று எப்படி வந்து பலமாக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கணும். 2ஆம் அதிபதியோட தசையோ அல்லது 2ஆம் அதிபதியோட புக்தியோ நடக்கும் காலங்களில் திருமணம் வந்து நடக்கும். அதே போல் 7ஆம் அதிபதியோட தசையோ அல்லது 7ஆம் அதிபதியோட புக்தியோ நடக்கும் பொழுது திருமணம் வந்து நடக்கும். சரிங்க சார், இது ரெண்டும் எனக்கு கிடையாது அப்போது அப்படி கேட்டிங்கன்னா, ஆண்களாக இருந்தால் சுக்கிரனோட தசையோ சுக்கிரனோட புக்தியோ நடக்கும் பொழுது திருமணம் வந்து கைகூடும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயோட தசையோ செவ்வாயோட புக்தியோ நடக்கும் பொழுது திருமணம் வந்து கைகூடும். சார் எனக்கு புரியல சார், பின்னாடி வந்து ஒரு சார்ட்டை போட்டு விளக்குங்க சார் அப்படின்னீங்கன்னா, பின்னாடி இந்த சார்ட் இருக்கு பாருங்கள். நான் வந்து எப்போவுமே வந்து மேஷ லக்னம் அப்படின்னு தான் எடுத்துவேன். ஸோ எல்லோரும் கேட்டாங்க சார், ஏன் சார் மேஷ லக்னத்தை வச்சே சொல்கிறீங்க, காலபுருஷனுக்கு அதை தானே சார் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது வச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கும்ப லக்னத்தை வச்சுருக்கேன் இங்கே. சரிங்களா? ஸோ கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குரு, 7ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன், 9ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன், 11ஆம் இடம் அப்படிங்கிறது மறுபடியும் குரு. இப்போது 2ஆம் இடம் அப்படிங்கிற குருவோட தசையோ குருவோட புக்தியோ நடந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அப்படி இல்லைனா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட தசையோ அல்லது சூரியனோட புக்தியோ நடக்கும்பொழுது திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், குருவோட தசையில் சூரியனோட புக்தியில் வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார், 2ஆம் அதிபதியோட தசையும் கிடையாது, 7ஆம் அதிபதியோட தசையும் கிடையாது, அப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய கோச்சாரத்தில் அதாவது டிரான்சிட் சொல்லுவாங்க இல்லைங்களா, டிரான்சிட்டில் வந்து குருவோட பலம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனையோ அல்லது பெண்களுக்கு செவ்வாயவோ குருவோட பார்வை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதிக்கோ 7ஆம் அதிபதிக்கோ சுக்கிரனுக்கோ அல்லது செவ்வாய்க்கோ இருந்தால் அந்த லக்னக்காரங்களுக்கு அந்த வருஷம் வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லலாங்க. புரியுதுங்களா? 7ஆம் அதிபதியோட தசையும் முக்கியம், 9ஆம் அதிபதியோட தசையோ அல்லது 11ஆம் அதிபதியோட தசையோ, இந்த தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து கூடும். புரியுதுங்களா? ஸோ 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போகக்கூடாது, 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கெட்டு போகக்கூடாது. இந்த 2 அதிபதிகள் கெடாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சரியான வயதில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அடுத்த வீடியோவில் 7ஆம் அதிபதியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட கணவன் எப்படிப்பட்ட மனைவி அமைவாள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.